தளபதி ரசிகர்களுக்கு வணக்கம் நண்பா. தளபதி அறுத்திய படத்தை பற்றின அப்டேட் தான் இப்போ வந்து வெளியில் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி அறுத்திய படத்துடைய பெயர் வந்து பார்த்தோம்னா ராய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்களா. இந்த ஒரு டைட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். என்ன தான் வந்து இந்த படத்துடைய டைட்டில் வந்து ஒன் வீக்காக ராய்ஸ் ராய்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாலும் டவுட்லேயே தான் வந்து ரசிகர்கள் இருந்தாங்க கண்டிப்பாக இது இருக்காதுன்னு சொல்லிட்டு. அது உறுதிப்படுத்துகிற விதமாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் படமாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வரலாற்றில் ஒரு நடந்த ஒரு பெரிய கதையை கதைகளமாக வச்சு பம்பாயில் வந்து ஷூட் போக போதான். ஸோ அதனால் இந்த படத்துடைய பெயர் கண்டிப்பாக வந்து ஒரு இங்கிலீஷ் வார்த்தையில் தான் வரும். ஒருவேளை ராய்ஸ் இல்லைனாலும் ஒரு ஒரு இங்கிலீஷ் வார்த்தையில் தான் வரும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு டைட்டில் உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். சரி ஓகே தலைவா, இதுக்கப்புறமா இந்த படத்தோட அப்டேட் எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசிகருடைய மைண்டில் கேள்வியாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு போச்சு இல்லை சண்டே, அந்த சண்டேல கண்டிப்பாக இந்த படத்தோட அப்டேட் வரும். ஸோ லோகி அவர்களும் ரொம்ப நாள் கழிச்சு ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்திருந்தார், அதனால் கண்டிப்பாக அப்டேட்டை கொடுப்பாருன்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த ஒரு அப்டேட் வரல. ஏன்னா தீபாவளிக்கு டபுள் ரீட்டாக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் சொல்லிட்டு இருந்தாலும் அது நடக்குமான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் மோஸ்ட்லி தீபாவளிக்கு கொடுக்காமல் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய சண்டே கூட கொடுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தோன்னா அன்றைக்கி தான் வந்து வாரிசு படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கி தலைவர் தருத்திய படத்தை பற்றியும் அப்டேட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிளாஸ் இருக்காது. ஸோ அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா.